1922 பிப்ரவரி மாதம் 12 நாளன்றுதான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தார். சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு நீண்டகால நோக்கிலான அகிம்சை போராட்டத்திற்கு மக்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதை காந்தியடிகள் உணர்ந்தார். காவலர்களுக்கும் கோபக்கிளர்ச்சியில் இருந்த கூட்டத்திற்கும் இடையிலான வன்முறை போராட்டமாக ஒத்துழையாமை இயக்கம் தரம் தாழ்ந்துவிட காந்தியடிகள் விரும்பவில்லை. மக்களிடம் வன்முறையை கைவிட கோரிக்கையை விடுத்து அவர் உண்ணா நோன்பிருக்க தொடங்கினார். ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார் காந்திஜி. போராட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீடித்த பின்னர் ஒரு ஓய்வு காலம் தேவையாய் இருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த நேரமானது மக்கள் தங்களுடைய ஆற்றலை மீட்டெடுப்பதற்கான அவகாசமாக பயன்படுத்துவதோடு முன்பை விட மிகுந்த ஆற்றலுடன் களம் புக வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் நம்பினார். ஆக 1922 பிப்ரவரி மாதம் 12 நாளன்று காங்கிரஸ் தலைவர்கள் பர்தோலியில் சந்தித்தனர். ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதற்கான தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பர்தோலி தீர்மானம் நிறைவேறிய நிலையில் ஒத்துழையாமை இயக்கம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்திக் கொள்ளப்பட்டது. இந்த பிப்ரவரி 12 நாளானது 1928 பர்தோலி சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட நாளாகும். ஆயிரத்தி குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் மாவட்டத்தின் பர்தோலி தாலுகாவில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். விவசாயிகளின் இந்த அவல நிலையை கருத்தில் கொள்ளாமல் பம்பாய் மாகாணத்தில் செயல்பட்டு வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வரியை 30% அளவிற்கு உயர்த்தியது. இந்த முறையற்ற வரி உயர்வை எதிர்த்து விவசாயிகள் பல மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் ஆகியவற்றை எழுப்பியும் அரசாங்கமானது வரி வசூலிப்பை மேற்கொள்ள முடிவெடுத்தது. ஜனவரி 1928 குஜராத்தை சேர்ந்த கள செயற்பாட்டாளர்களான நர்ஹாரி பாரிக், ரவிசங்கர் வியாஸ் மற்றும் மோகன்லால் பாண்டியா ஆகியோர் விவசாயிகளிடம் பேசி அதன் பிறகு வல்லபாய் பட்டேல் அவர்களின் உதவியை நாடினர். 1918 கேதா சத்தியாகிரகத்தில் குஜராத்தி விவசாயிகளை ஏற்கனவே வழிநடத்திய அனுபவம் உள்ளவர் பட்டேல். விவசாயிகளிடம் பேசி போராட்டத்திற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை அறிந்து கொண்ட பின்னரே அதன் தலைமை பொறுப்பேற்க சம்மதித்தார் பட்டேல். விவசாயிகள் கூட்டம் ஒன்றில் பேசிய பட்டேல் பின்வருமாறு சொன்னார். இப்போதும் சொல்லிவிடுகிறேன், போராட்டத்தில் குதிப்பதற்கு முன் 1-2 சிந்தித்துக் கொள்ளுங்கள். என்னையும் என் சகாக்கள் இருப்பதையும் மறந்துவிடுங்கள். ஒடுக்குமுறையையும் அநீதியையும் எதிர்க்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் போராடுங்கள். இச்செயலை மேம்போக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதில் மோசமானதொரு தோல்வியை நீங்கள் சந்திப்பீர்களேயானால் பின்னர் பல ஆண்டுகளுக்கு உங்களால் எழவே இயலாது. ஆனால் வெற்றி பெற்றுவிட்டால் சுயராஜ்யத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதில் பெரும் பங்கினை செய்தவர்களாவீர்கள். இறுதியாக பிப்ரவரியில் 12 நாளில் விவசாயிகளுடனான சந்திப்பில் திருத்தப்பட்ட புதிய வரித்தொகையை செலுத்துவதில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடன் வரிகொடா இயக்க பிரச்சாரமும் தொடங்கப்பட்டது. வரிகொடா இயக்கத்தின் போது வரி செலுத்த வேண்டிய விவசாயிகள் தங்கள் நிலம் கையகப்படுத்தப்படவிருந்த நிலையிலும் வரி செலுத்தவில்லை. அரசாங்க அதிகாரிகளை புறக்கணித்ததோடு விவசாய களத்தையும் புறக்கணித்தனர். தாங்கள் வெளியேற்றப்படுவதையும் தங்கள் நிலம் கையகப்படுத்தப்படுவதையும் ஒவ்வொரு விவசாயியும் தங்களுக்கே உரிய தனிப்பட்ட முறையில் எதிர்கொண்டனர். அரசாங்க அலுவலகங்களுக்குள்ளேயே அவர்களுக்கான ஒற்றர்கள் இருந்தனர். நிலம் கையகம் செய்வதற்கான ஜப்தி அறிக்கை வரக்கூடுமா, வந்தால் எப்போது வரும் போன்ற தகவல்களை முன்கூட்டியே அவர்கள் அளித்தனர். தகவல் அறிந்த மாத்திரத்தில் அதிகாரிகள் வருவதற்கு முன்னரே முழு கிராமமும் வேறொரு இடத்திற்கு குடிபெயர்ந்திருக்கும். பிறகு நிலக்கையகம் செய்ய வந்த அதிகாரிகள் யாருமற்ற வெறிச்சோடிய கிராமத்தையே காண நேரிடும். இந்த இயக்கத்திற்கான கள போராட்டக்காரர்கள் பல்வேறு சாதிகள் மற்றும் வர்க்க பின்னணியிலிருந்தும் வந்தார்கள். நிலமற்ற கூலிகளின் மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் பணியாற்றினார்கள். பெருந்திரளான பெண்களும் இந்த இயக்கத்தில் முனைப்பாக ஈடுபட்டனர். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் நடைபெற்ற போராட்டம் என்றாலும் இதற்கான கவனமும் ஆதரவும் நாடு தழுவியிருந்தது.
நிலைமை கைமீறி போய்விடக்கூடும் என்று அஞ்சிய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சிக்கல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள மேக்ஸ்வெல் ப்ரூம்ஃபீல்ட் குழுவை அமைத்தது. இறுதியாக வரி உயர்வானது 6.03% என குறைக்கப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்கள் திருப்பி அளிக்கப்பட்டன. காந்தியடிகளிடமிருந்து பெற்ற படிப்பினைகளையும் விவசாயிகளின் தொய்வறியா நெஞ்சுரமுமே பர்தோலி சத்தியாகிரகத்தில் வெற்றி பெற்றதற்கான காரணிகள் என்று அறிவித்தார் சர்தார் பட்டேல். நாடெங்கிலும் உள்ள மக்கள் அனைவரும் அவரின் திறன்மிக்க தலைமை பண்பை உணர்ந்து கொண்டனர். பர்தோலியை சேர்ந்த பெண்களே வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்கிற பட்டத்தை வழங்கினர்.